கேரளாவிலிருந்து தமிழகத்தில் உள்ள இளையோர மாவட்டங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கல்வியை மட்டும் தொடரலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர். அதில் தமிழகத்தில் தற்போதைய கொரோனா சூழல், தொற்று பரவலை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தொற்று பரவல் அதிகரித்துள்ள கேரள மாநிலத்தில் இருந்து வருவோருக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கல்லூரிகளும் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்காக பள்ளிகளும் நாளை மறுநாள் திறக்கப்பட உள்ள நிலையில் அதற்காக எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் கேட்டறிந்தார். பள்ளிக் கல்லூரிகள் நாளை மறுநாள் முதல் திறக்கப்பட உள்ள நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பாகவும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். டோக்கியோ பாராலிம்பிக்கில் இந்திய வீரர் ஸ்மித் அண்டில் புதிய சாதனையுடன் தங்கம் வென்று அசத்தினார். இதன் மூலம் நடப்பு தொடரில் இந்தியாவிற்கு 2வது தங்கம் கிடைத்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவருக்கான F-64 பிரிவு ஈட்டி எறிதல் போட்டியில் இந்தியாவின் சுமித் அண்டில் மற்றும் சந்தீப் சௌத்ரி களம் கண்டனர். பலத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த போட்டியில் சந்தீப் 4 இடம் பிடித்து ஏமாற்றம் அளித்தார். அதேவேளையில் அமித் அண்டில் தனது அபாரமான திறமையை வெளிப்படுத்தினார். குறிப்பாக இறுதிச் சுற்றின் 5வது வாய்ப்பில் 68.85 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து புதிய உலக சாதனையோடு முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கத்தை வென்றார். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றுள்ள சுமித் அண்டிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், டோக்கியோ பாராலிம்பிக்கில் நமது வீரர் வீராங்கனைகள் ஜொலித்து வருகின்றனர் என்றார். இதில் ஈட்டி எறிதல் போட்டியில் சுமித் அண்டில் உலக சாதனையுடன் தங்கம் வென்றுள்ளதை எண்ணி நாடே பெருமை கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். முன்னதாக மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லெகரா தங்கம் வென்று அசத்தினார். அத்துடன் இவர் மொத்தம் 249.6 புள்ளிகளை குவித்து உலக சாதனையை சமன் செய்துள்ளார். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டிகளில் வட்டு எறிதலில் வெண்கலம் வென்ற வினோத்குமாரின் பதக்கம் தொழில்நுட்ப காரணங்களால் திரும்பப் பெறப்பட்டது. நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றில் பங்கேற்ற வினோத்குமார் 19.9 மீட்டர் தூரம் வட்டை எறிந்து வெண்கல பதக்கம் வென்றிருந்தார். போலந்தைச் சேர்ந்த வீரர் தங்கமும் குரேஷியாவைச் சேர்ந்தவர் வெள்ளியும் வென்றிருந்தனர். போட்டி முடிந்ததும் இதர பங்கேற்பாளர்களில் சிலர் இந்திய வீரர் வினோத்குமார் அந்த குறிப்பிட்ட பிரிவிற்கு ஏற்றவர் அல்ல என புகார் கூறியிருந்தனர். வினோத்குமார் பங்கேற்ற F-52 பிரிவானது தசை செயலிழப்பு, நகர முடியாமை, உட்கார்ந்த நிலையில் மட்டுமே நடமாடுவோர் உள்ளிட்ட குறைபாடுகளை உடையோருக்கானது. சக போட்டியாளர்கள் அளித்த புகாரை பரிசீலித்த தொழில்நுட்ப குழுவினர் அதை ஆமோதித்தனர். அதைத் தொடர்ந்து வினோத்குமாரிடம் இருந்து பதக்கம் திரும்ப பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்து அதை செல்போனில் வீடியோ எடுத்து வைத்து அப்பாவி போல் நடித்து வந்த நபர் காவல்துறையிடம் சிக்கியுள்ளார். பாலியல் துன்புறுத்தலுக்கு 2 பெண்களும் உடந்தையாக இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லை மீறிய பாலியல் சீண்டலின் அதிர்ச்சி பின்னணி என்ன பார்க்கலாம். அமைதியானவர் போல் தன்னை காட்டிக்கொண்டு குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது போல் நடித்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட பெருமாள் இவர்தான். 5 சிறுமிகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் என்ன? சென்னை டிபி சத்திரம் ஆர்வி நகர் பகுதியைச் சேர்ந்தவர். 48 வயதான பெருமாள் இவர். அதே பகுதியில் மாரியம்மன் கூல்பார் என்ற பெயரில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவர் கடையில் குட்கா பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக டிபி சத்திரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் கடையை சோதனை செய்தபோது கடையில் இருந்த 30 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடை உரிமையாளர் பெருமாளை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது
அமெரிக்கா பொருட்களை எங்கிருந்து வாங்குகிறார் என்பதை தெரிந்து கொள்ள பெருமாளின் செல்போனை போலீசார் கேட்டுள்ளனர். ஆனால் பெருமாள் செல்போனை தர மறுத்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடமிருந்து வலுக்கட்டாயமாக செல்போனை பிடுங்கி ஆய்வு செய்தபோது அதிர்ச்சி ஏற்பட்டது. அதில் பெருமாள் சிறுமிகள் பலருக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தகவல் அளித்து பாதிக்கப்பட்ட சிறுமிகள் குறித்து விசாரித்து உடனடியாக மீட்டனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது மேலும் பல அதிர்ச்சி காத்திருந்தது. கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 9 வயதான சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் அவரது தாய்க்கு தெரிந்தே இந்த பாலியல் கொடுமைகள் நடந்திருப்பது தெரிய வந்தது. சிறுமியின் 30 வயதான தாயும் அவரது 28 வயதான சகோதரியும் பெருமாளுடன் கள்ளத் தொடர்பில் இருந்து வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பழக்கத்தால் 30 வயது பெண்ணின் 9 வயது மகளையும் பெருமாள் பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்துள்ளார். ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்த சிறுமியின் தாய் பெருமாளுடனான தவறான தொடர்பை துண்டிக்க முடியாமல் கடந்த 2 ஆண்டுகளாக தனது மகளுக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல்களை அனுமதித்துள்ளார். பெருமாளின் பாலியல் சீண்டல்கள் எல்லை மீறி சிறுமியின் வீட்டிற்கு வரும் தோழிகளான 11 வயது மற்றும் 4 வயது சிறுமிகளையும் துன்புறுத்தல் செய்து வந்துள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையில் 5 சிறுமிகளுக்கு பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. சிறுமிகளை பாலியல் கொடுமை செய்வதற்கு 500 முதல் 2000 ரூபாய் வரை கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது. சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்ததை வீடியோவாகவும் எடுத்து வைத்திருந்த அந்த நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உடந்தையாக இருந்த 2 பெண்களையும் போக்சோவில் கைது செய்தனர். குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது போல் நடித்து சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த பெருமாள் மீதும் உடந்தையாக இருந்த பெண்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதியினர் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இடைவேளைக்கு பிறகு தொடரும் செய்திகளை பார்க்கலாம்.